தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடலும் கடல் சில தகவலையும் தருவது உங்கள் கடல் ராசா. இன்றைக்கி நம்ம பார்த்துக்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம மங்களூர் கடலுக்கு வந்திருக்கோம். மங்களூரில் வந்ததுமே நம்ம வந்து நம்ம போட்டில் வந்து இலையை கிளட்டி அதில் உள்ள வேலைகளை பார்க்குறக்காக கிளட்டினாங்க. சரி, நம்மளும் இலையை கிளட்டி அந்த பெண்டு இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு பார்க்க, அந்த இலையில் உள்ள கொற்றாசி, அதாவது வந்து அந்த இலையோட வந்து ஒட்டி ஒரு சிப்பி மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போட்டு வந்து அதிகமாக ரன்னிங் லோடு இதெல்லாம் போகாது, டீசலும் கொஞ்சம் அதிகமாக ஓடும். அதனால் வந்து அதை கலட்டி சுரண்டி மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலட்டியிருந்தாங்க. அதை கலட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து அதிகமான ஆட்கள்லாம் தேவைப்படலைங்க. தண்ணிக்கில் வந்து வெறும் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் தண்ணிக்குள்ள இறங்கினாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தண்ணிக்குள்ள இறங்கி இந்த ஒரு பெரிய இலையை கலட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த இலையை கலட்டிட்டு மாட்டும்போது அவங்க எப்படி தண்ணிக்குள்ள இறங்கி மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இலையை கலட்டும் போது நம்ம மற்ற வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தனால நம்ம அந்த இலையை கலட்டுறதை வந்து நம்மளால் எடுக்க முடியலை. இப்போ வந்து இலையை மாட்டும் போது எப்படி மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ அந்த இலையில் இருந்த கொற்றாசியெலாம் நல்லா சுரணி எடுத்து தண்ணியை வச்சு ஊற்றி க்ளீன் பண்ணி நல்லா தேய்தையும் தேய்ச்சி நல்லா புது இலை மாதிரி ஆக்கியாச்சு. இனிமேல் அந்த இலையை ரெடி ஆகிடுச்சு. இந்த இலையை நம்ம இனிமேல் தண்ணிக்குள்ளே இறக்கி அந்த மாற்றுறதுக்கு ரெடி ஆகுது. இப்போ அதில் தேவையான கயர்களை வச்சு மேலே நம்ம பைய பைய இழக்கிறோம். அந்த தண்ணிக்கு அந்த இலை மேலே நிற்காங்க வருங்க. அவங்க ஒரு ஆள் மட்டும்தான் கலட்டும் போதும் கலட்டினாங்க. இப்போ மாட்டும் போதும் அவங்க ஒரே ஆள் மட்டும்தான் மாட்ட போகிறாங்க. நாங்கள் வேறு யாருமே தண்ணிக்குள்ளே இறங்கலை. ஆனால் எங்கள் போட்டுகளில் வந்து ஒரு சில நேரம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இறங்குவாங்க. நாங்கள் ஹெல்ப்புக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இந்த மாதிரிலாம் இறங்கத்தான் செய்வோம். ஆனால் இங்கே வந்து ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிஸ்டம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இங்கே ஒரே ஆள் தான் இறங்குறப்பில் வேறு போட்டில் உள்ள ஆட்கள்லாம் யாருமே இறங்கலை. இதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க இறங்கிட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ளே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இலை வந்து ஃபுல்லாக நம்ம இலைக்கு விட்டாச்சு, தண்ணிக்குள்ளே இறக்கியாச்சு. அந்த தலைவுல, அதாவது இலையில் வந்து ரெண்டு பகுதி இருக்குல்ல, அந்த இலைப்பகுதியில் ஒரு கயிறும் அந்த இன்னொரு பகுதியில் ஒரு கயிறும் வச்சுக்கிட்டு அதை நேருக்கு நேராக கொண்டு வந்தாச்சு. அதை வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக மேலே பிடிச்சிக்கிட்டோம். அப்படி அவங்க உள்ளே போய் அந்த பாருங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க பாருங்கள். தண்ணிக்குள்ளே இறங்கி அதை வந்து கரெக்டாக அந்த ஓட்டையில் அவங்க வச்சதுன்னே அந்த இலையை உள்ளே தள்ளிடுவாங்க. இப்போ அந்த இலையை வந்து உள்ளே இறங்கி அவங்க வச்சுட்டாங்க. அதோட நாங்களும் சைடில் கயிறு போட்டு இழுத்தோம். அதோட அந்த இலை வந்து உள்ளே வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த கியர் பாக்ஸில் வந்து பிளான்ச்சின்னு சொல்லுவோம், அதையும் இந்த இலையவும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி இதை அலையாமண்ட்டு பார்த்து கரெக்டாக வச்சுருவாங்க. அந்த நட்டுகள்லாம் ரொம்ப வந்து ரொம்ப டைட்டாக மாட்டணும், ஏன்னா அந்த இலைங்கிற வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடும். அதனால் வந்து அதில் வந்து நல்லா டைட் பார்த்து நல்லா வைப்பாங்க. இப்போ இந்த 100 கிலோ இடையுள்ள இலையை வந்து தண்ணியில் இறங்கி ஒரு ஆளாக மாட்டிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கடல் ராசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.